தமிழக தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை இப்பொழுது விரைவில் இந்த தண்ணி வடிஞ்ச உள்ளது வடிஞ்ச உடனே இந்த சேத நிலை கொண்டு வரணும். அதுக்காக நம்ம ஒரு மற்ற மாவட்டங்களில் இந்த பம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வெளியே சில நிறுவனங்கள்ட ஹெவி டியூட்டி பம்ப்ஸ் இருக்கு. உதாரணமாக கடலூர்ல நெவேலி லிக்னைட் கார்பரேஷன்ல ஹெவி டியூட்டி பம்ப், அங்கிருந்த 10 ஹெவி டியூட்டி பம்ப் வர்றது. மற்ற பகுதியில இருந்தா கொஞ்சம் பம்ப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நாளை மத்தியானத்துக்குள்ள, நாளைக்கு 2-3 மணிக்கு உள்ள வந்துடும். ஸோ அது உள்ள எங்கெங்க தண்ணி முடிஞ்சிருச்சு, ஸோ அந்த தெருவுகளில் தாழமான் பகுதியில் உள்ள தண்ணீரை அந்த பம்ப்ஸ் வாயிலாக நம்ம ட்ரெயின் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரீட்ஸை க்ளீன் பண்ணும், டெப்ரீஸ் ரிமூவ் பண்ணும். அதுக்காக போதையான அளவுக்கு ஏற்கனவே எங்கள் ஜிசிசியில் திட்டக்கிட்ட ஒரு 30,000 பணியாளர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் மற்ற மாவட்டங்கள்லேருந்து மற்ற பகுதியிலேருந்து நம்ம ஒரு 5,000 பேர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் அதில் சிலர் இன்றைக்கி வந்துட்டாங்க. பக்கத்தில் இந்த மறைமலை நகர் காஞ்சிபுரம் இந்த பக்கத்தில் தங்குறாங்க. நாளை காலையில் அவங்களுக்கு டெப்ளோய் பண்ணுறோம். மற்றவர் மத்தியான ஆஃப்டர்நூனுக்கு உள்ளே வந்துடுவாங்க. அதே மூணாவது அந்த ஸ்ட்ரீட், இந்த நம்ம பவர் சப்ளை, நம்ம சென்னை மாநகர பொறுத்தவரையில் மொத்தமாக 1812 டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக இந்த பவர் சப்ளை கொடுக்குறோம். அதில் இப்போது 500 ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுவும் படிப்படியாக இப்போது கொஞ்சம் தண்ணி வடிய வடிய அதுவும் ரெஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட் இம்மிடியேட். இன்றைக்கு பார்த்தா இன்றைக்கி எங்கள் முக்கியமான என்னென்னா, எங்கேருந்து எந்த தாளமான பக்கம் எங்கே ஜாஸ்தி ஆத்தோரமாக அல்லது அந்த எரியோர எரிக்கிற ஓரமாக மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிட்டு என்ன ஒரு யாருக்கு ஒரு பாதிப்பு இருக்குது, உயிரிழப்பு இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம ஒரு முக்கியமான இன்றைக்கி மெயின் நோக்கம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு ஒரு சுமார் இந்த ஆவுடி, தாம்பரம், சென்னை மாநகர் போன்ற எல்லா மூணு நகரத்துக்கு சேர்ந்த ஒரு சுமார் 15,000 பேரை அந்த நம்ம முகாம்களில், இங்கே ஜிசிசியில் 200 முகாம், மற்ற பகுதியில் ஒரு 100 முகாம்னா ஒரு 300 முகாமில் நம்ம அவங்களுக்கு இன்றைக்கி தங்கி வச்சுருக்கோம். அப்புறம் மக்களுக்கு இன்றைக்கு ஒரு 400,000 ஃபுட் பேக்கெட் நம்ம சப்ளை பண்ணுவோம். ஜிசிசி மற்றும் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் எல்லா பகுதிக்கும் சேர்ந்து ஒரு 400,000 பேருக்கு இந்த சாப்பாடு சப்ளை பண்ணியிருக்கோம். மக்களுக்கு நாளைக்கு எப்படியும் இந்த தண்ணி வடிய பிறகு விரைவில் சேத நிலை கொண்டு வரணும். அதுதான் எங்கள் நோக்கம். இப்போ ஒரு சென்னை மட்டுமின்றி மற்ற மாவட்டங்களுக்கு எந்த மாதிரி, இதே மாதிரி நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரம் பகுதி, தாம்பரம் மாநகராட்சி, திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆவுடி மாநகராட்சி, அதே மாதிரி புன்னமல்லி நகராட்சி, மாங்காடு நகராட்சி, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த போன்ற மற்ற நகராட்சி மாநகராட்சியில் இதே மாதிரி கொஞ்சம் தண்ணி அங்கெங்கே நிற்குது. ஸோ அதுவும் இதே மாதிரி பொற்கால அடிப்படையில் சேத நிலையை கொண்டு வரணும். மக்களுக்கு விரைவில் எப்படி முன்னாடி இருந்ததோ அதே மாதிரி நம்ம ரெஸ்டோர் பண்ணணும். அதுதான் இப்போ நிர்வாகத்துடைய நோக்கம். இயற்கை. ஸோ இந்த இயற்கையில் நீங்கள் பார்த்துக்கிங்க, இந்த மாதிரி மழை நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்க்கல. நம்ம ஒரு ஃபுல்லாக 3 மாதத்தில் பெய்யக்கூடிய எவ்வளோ மழை பெய்யும்னா சுமார் சென்னையில் ஒரு 550 மில்லிமீட்டர்ஸ். ஆனால் இன்றைக்கு நேற்று பார்த்தா அது ஒரு 500 மில்லிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்க சூழ்நிலை, இப்போ மழை பெய்யலைன்னா விரைவில் தன்னை வடியும்னா நான் எதிர்பார்க்குறோம். அது முடிஞ்சிச்சுன்னா விரைவில் சேத நிலை வரும் என நாங்கள் நிர்வாக சார்பாக, அரசாங்க சார்பாக ஒரு 200% செய்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். அண்டு அதை செய்வோம். சென்னை கார்பரேஷன் ஆஃபீஸே வந்து மலையில் தான் இயங்கும். தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.